வெல்கம் டு மை சேனல். ஐ எம் டாக்டர் ஏ சரவணன். இன்னைக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல, தட் இஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல, நம்ம பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல நெக்ஸ்ட் ஒரு சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன சாப்டர்னா, கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, அந்த கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி போட போறோம் சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்ம கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு மாடல் இருக்கு. ஒன்னு வந்து பேலன்ஸ் ஷீட், இன்னொன்னு வந்து ஆஸ் யூஷுவல் பி அண்ட் எல் அண்ட் ட்ரேடிங். ஓகேங்களா, இந்த ரெண்டு மாடல் இருந்து ஒரு மாடல் கம்பல்சரி 10 மார்க்ல கேட்பாங்க. இந்த போர்ஷன் வந்து எம்காமையும் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, அப்போ வந்து ரெண்டு மாடலை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் ஒன்னு வந்து ட்ரேடிங் அண்ட் பி அண்ட் எல் ரிலேட்டடா வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல நான் போட்டிருப்பேன். அதுல ரெண்டு மாடல் இருக்கு, ஒன்னு வந்து ட்ரேடிங் அண்ட் பி என்ற ரிலேட்டடா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பேலன்ஸ் ரிலேட்டடா. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஒன்னு பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா, நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரேடிங் அண்ட் பி என்ட் எல் அக்கௌண்ட் ரிலேட்டடா காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அது ஃபர்ஸ்ட் சாப்டர். அதே பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது வந்து செகண்ட் சாப்டர், கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதான் வந்து கம்பேரிசன் பண்றது. ஓகேங்களா, அதுக்கான ஃபார்மெட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம், ப்ரொசீஜர் ஃபார்மெட்டை. ஓகேங்களா, அதை பத்தி பார்க்கலாம். தி ஃபார்மெட் ஆஃப் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். இதுல ரெண்டு மாடல் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒன்னு வந்து பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா, நெக்ஸ்ட் ஒன்னு வந்து ட்ரேடிங் அண்ட் பிஎன் ரிலேட்டடா. நம்ம மாடல் நம்பர் ஒன்ல பேலன்ஸ் ரிலேட்டடா பார்க்க போறோம். அதுல சில ஃபார்மெட் இருக்கு, அதுதான் நான் இப்போ சொல்ல போறேன். பர்டிகுலர்ஸ், ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகேங்களா, அப்போ இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா, அப்போ பர்டிகுலர்ஸ், கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும். அப்போ ஆல் அசட்ஸ் நம்ம கொடுத்துருவோம், நம்ம வந்து அதை அலாட்மெண்ட் பண்ணணும். ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ், லயாபிலிட்டிஸ், கரண்ட் லயாபிலிட்டிஸ், அம்மா லாங் டேர்ம் லயாபிலிட்டிஸ், அம்மா வந்து கேபிட்டல் ரிசர்வ் சொல்லிட்டு அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஹெட்டிங் வைஸ் பிரிச்சு அதுக்கான இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, அப்போ எப்படி பேலன்ஸ் ஷீட் போடணும்னா, அவன் காமனா கொடுத்துருவான் அசட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன், லயபிலிட்டிஸ்க்கான இன்ஃபர்மேஷனை, அதை நம்ம பிரிச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ அசட்ஸ்ல காமனா கொடுத்தா ஃபர்ஸ்ட் கரண்ட் அசட்ஸ் பிரிச்சிடணும். கரண்ட் அசட்ஸ்ல ஆஸ் யூஷுவல் என்ன வரணும்னா, ஸ்டாக், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், பேங்க், வேற எதனா வந்து கரண்ட் அசட்ஸ் வேணும்னா அதை பிரிச்சு கரண்ட் அசட்ஸ்ல போட்டுடணும். ஓகேங்களா, அதை டோட்டல் பண்ணிக்கணும், அது பேர் வந்து டோட்டல் கரண்ட் அசட்ஸ். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் போட்டணும், கரண்ட் இயர் அமௌண்ட் போட்டணும், இன்க்ரீஸா டிக்ரீஸா நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் இயரை விட கரண்ட் இயர் அதிகமாக இருந்தா இன்க்ரீஸ், ப்ரீவியஸ் இயரை விட கரண்ட் இயர் கம்மியா இருந்தா டிக்ரீஸ். இன்க்ரீஸ்ல வந்து ஆன்சர் பிளஸ் போடணும், டிக்ரீஸ்ல வந்து ஆன்சர் மைனஸ்ல போடணும். அந்த ஆன்சரை வச்சுதான் நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா, பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் அசட்ஸ்ல ரெண்டாவது அசட்ஸ் இருக்கு, ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். ஃபிக்ஸ்ட் அசட்ஸ்ல என்னன்னா வரும்னா, லேண்ட் அண்ட் பில்டிங், பிளாட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், டூல்ஸ், அதெல்லாம் வந்துடும். அந்த ஐட்டம்லாம் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ்ல போட்டு டோட்டல் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் பின்னு சொல்லிட்டு அது தனியா வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் டோட்டல் அசட்ஸ் ஏ அண்ட் பி, ஏவியும் பியும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும்னா டோட்டல் போடணும், அதுக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அசட்ஸ்ல பொறுத்தவரைக்கும் ரெண்டு அசட்ஸ் தான், ஒன்னு கரண்ட் அசட்ஸ், ஒன்னு ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் தான் பிரிச்சு நம்ம அதுக்கான இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் கண்டுபிடிச்சு அதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இது அசட்ஸ் ரிலேட்டடா. நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸ் ரிலேட்டடா. அப்ப லயபிலிட்டிஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லயபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல், அதுல கரண்ட் லயபிலிட்டிஸ் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் பிரிச்சிடணும். அவன் காமனா கொடுத்துருப்போம் அதை பிரிச்சிடணும். கிரெடிட் ஆர் பில்ஸ், பேபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி கரண்ட் லயபிலிட்டிஸ் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் இந்த ஹெட்டிங்ல போட்டு அதுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அதை டோட்டல் போடணும். அதுக்கு பேர் வந்து டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் சீன் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு இன்க்ரீஸ் கண்டுபிடிச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அதுல இன்னும் ஒரு ஹெட்டிங் இருக்கு, லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், அது வந்து என்னென்ன வரும்னா டிபெஞ்சர் பாரோவிங்ஸ், தட் இஸ் லாங் டேர்ம் லோன்ஸ்லாம் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஹெட்டிங்ல போட்டு அதுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு டோட்டல் பேர் வந்து டோட்டல் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் டீன் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு டோட்டலுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கண்டுபிடிச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்.
Next, C and D add பண்றோம் அதுக்கு பேர் வந்து total liabilities C plus D அதுக்கு mention பண்ணிரோம் இன்னைக்கு அதுக்கு டோட்டல் கண்டுபிடிச்சு இன்ட்ரஸ்ட் டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்ப லயபிலிட்டிஸ் ரெண்டு வெரைட்டி ஆஃப் பிரிச்சிட்டோம் ஒன்னு கரண்ட் லயபிலிட்டிஸ் இன்னொன்னு வந்து லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் மூணாவது கேட்டகரியா ஒன்று பிரிக்க போறோம் அது பேர் தான் வந்து கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் இதுல ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிரஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஓகேங்களா பி அண்ட் எல் ரிசர்வ் அந்த இன்ஃபர்மேஷன் தான் டேட்டிங்ல வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிரஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் பி அண்ட் எல் அந்த இன்ஃபர்மேஷன் தான் டேட்டிங்ல வந்துடும் அதுக்கான இன்க்ரீஸ் டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுக்கு டோட்டல் வந்து எஃபர்ட் போடணும் ஓகேங்களா அதுக்கான இன்க்ரீஸ் டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சு போடணும் இப்ப லாஸ்டா டோட்டல் லாபிஸ் கண்டுபிடிக்க போறோம் இ பிளஸ் டி கூட வச்சுக்கலாம் இல்ல சி பி இ ஆட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இதை நம்ம இன்னு மென்ஷன் பண்ணிட்டோம் செகண்ட் டேட்டிங்க ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது எஃப் ஒன் மென்ஷன் பண்ணிட்டோம் இது இ டோட்டலும் எஃப் டோட்டலும் டோட்டல் பண்ணா டோட்டல் லாபிஸ் அமௌண்ட் வந்துடும் அதுக்கான இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கண்டுபிடிச்சு அதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் இங்க வர டோட்டல் அமௌண்ட் தான் டோட்டல் அசட்ஸ் ஆகும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் டேலி பண்ணி தான் கொடுப்போம் அதை ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணணும் இந்த ஃபார்மேட்ல இந்த ப்ரொசீஜர்ல தான் நம்ம அதை வந்து என்ன பண்ணணும்னா அலாட்மெண்ட் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கண்டுபிடிச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல மாடல் ஒன்ல நம்ம பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா போட வேண்டிய ப்ரொசீஜர் அப்ப அவன் காமனா கொடுத்துருவோம் அசட்ஸ் லயபிலிட்டிஸையும் அந்த அசட்ஸையும் ரெண்டா பிரிச்சு நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அசட்ஸ்ல என்ன இருக்குன்னா ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் கரண்ட் அசட்ஸ் நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸ் மூணு கேட்டகரியா பிரிக்கணும் ஒன்னு வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் தேர்ட் ஒன் வந்து கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் இந்த வெரைட்டியில பிரிச்சு அதுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல மாடல் நம்பர் ஒன்ல பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா போட வேண்டிய கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் இது ரிலேட்டடா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சம் பார்க்கலாம் ஓகேங்களா